சுற்றி செங்கற்களை அடுக்கிறாங்க. கால்களையும் ரெண்டு கைகளையும் மட்டும் வெளியே விட்டுட்டு தலை உள்பட முழு உடலையும் யாகத்தீயில இருக்கும்படி கற்களை அடுக்கிறாங்க. இத பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஒரு இரும்பு கரண்டியால அவர் மேல இருக்கும் நெருப்ப அள்ளி எடுக்கிறாங்க. இதோ இந்த காட்சியை பாருங்க. நெருப்பு இன்னமும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. தேவதா சாமியோட வயிறு மூச்சு விடும்போது ஏறி இறங்கினபடி இருக்கு. சாம்பல் இவரோட முகத்தையும் உடலையும் மூடி இருக்கு. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இது போதாதுன்னு ஃபைனலா ஒரு கற்பூரத்தை இவர் நெஞ்சு மேல வச்சு ஏத்துறாங்க. யாகத்தியே அவரை ஒண்ணும் பண்ணல. இந்த சிறு நெருப்பா இவரை சுட்டு விட போகுதுன்னு அவங்க நினைச்சிட்டாங்களான்னு தெரியல. பார்த்துக்கிட்டு இருக்கிற நமக்கு பதட்டமாவே தான் இருக்கு. சுற்றி இருந்த செங்கற்களை எடுக்கிறாங்க. உடல் முழுசும் சாம்பல் பூசினபடி சுடுகாட்டுல இருந்து எழும் சிவனை போல எழுந்து உட்கார்ந்தாரு தேவதாஸ் சாமி. இப்படி இவர் யாகம் முடிஞ்சு எழும்போது யாரையும் நேரடியா பார்க்க கூடாது. அதனால இங்க இருந்த சித்தர்களை நோக்கி பார்த்தபடி கொஞ்ச நேரம் தவத்துல இருந்தாரு தேவதாஸ் சாமி.